வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் வந்து பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த வாரம் முக்கியமான நிகழ்வுகள் வந்து நடந்தது, அது என்ன நடந்துச்சு, தொடர்ந்து அடுத்த வாரம் எப்படி நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிஃப்டியோடைய வீக்லி சார்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், பேங்க் நிஃப்டி தான் அடுத்த வீடியோவாக பார்க்கலாம். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து அதோடைய நிஃப்டி ஆல் டைம் ஹையை வந்து தொட்டது, அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து கீழே டவுன் ஆகிட்டு இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போக ஆரம்பிச்சது. ஸோ இந்த டைப் ஆஃப் பேட்டர்ன் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ட்ரெண்டோடைய ஆரம்பத்தை எப்படி கண்டுபிடிச்சி அங்கே பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. ஸோ இப்போ ரொம்ப நாளாகவே வந்து இந்த முக்கியமான அந்த ஆல் டைம் லெவலுக்கும் பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருந்துச்சு, அதை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வாரம் புது ஆல் டைம் ஹையை வந்து தொட்டிருக்கு, அதை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பிரேக் பண்ணதை நம்மளால் அதை பார்க்க முடியுது. ஸோ இன்னும் அப்சைடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தோணுது. பட் இருந்தாலும் இந்த நீளமான க்ரீன் கலர் கேண்டில்ஸ்க்கு உண்டான ரீட்டேஸ்மெண்ட்டும் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரீட்டேஸ்மெண்ட்டாக வந்து மறுபடியும் ஆல் டைம் அந்த ஹைக்கும் பக்கத்தில் வந்துட்டு திரும்ப ரெண்டாவது தடவை அங்கேருந்து புல் பேக் பையிங் போட்டுச்சுன்னா இன்னும் இந்த லெவலாம் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கப்புறமா ரீட்டேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து மறுபடியும் ரெண்டாவது தடவை சப்போர்ட் எடுத்தால் மேலே போக வாய்ப்புகள் இருக்குது, அதையும் புரிஞ்சிக்கலாம். அப்படியே டே சார்ட்டில் செக் பண்ணி பார்ப்போம். டே சார்ட்டில் வந்து பாருங்கள், தொடர்ந்து நாலு நாட்களாகவே கேப் அப்பில் தான் கேண்டில்ஸ் எல்லாமே போட்டு மேலே போயிட்டுருக்கு. நாலு நாட்களும் கேப்பை போட்டு போட்டு மேலே மேலே அதோடைய ரேஞ்சை தாண்டி மேலே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்படி கேப் இருந்தாலே அது கேப்பை ஃபில் பண்ணுறதுக்குன்னு ரீட்டேஸ்மெண்ட் வரும் அப்படின்னு ஒரு ரூல் வந்துருக்கு, அதை நம்ம பார்த்தோம். நாலு நாட்களும் நடந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் ரீட்டேஸ்மெண்ட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போக வாய்ப்புன்னு தோணுது. ஸோ சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 18,887 அந்த லெவல் வரைக்கும் வரலாம், அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ஹையை பிரேக் பண்ணணும், ஹையை பிரேக் பண்ணிவிட்டு புல் பேக் வந்து எடுத்துச்சு அப்படின்னா நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் மேலே போகணும்னு தோணுது, அது எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் புல்லிஷில் தான் ஓவரால் இருக்குது, ரீட்டேஸ்மெண்ட் கொஞ்சம் கொடுத்துட்டு பேரிஸ் சைடு வந்துட்டு திரும்ப வந்து மேலே போகலாம். அப்படியே 1 hour செக் பண்ணி பார்ப்போம். 1 hour வந்து பாருங்கள், இந்த லெவல் தான் 19,137. ஸோ இந்த லெவல் வந்து மண்டே வந்து ரீட்டேஸ்மெண்ட்டை எடுத்துச்சு அப்படின்னா நல்லா வந்து திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். ஸோ மண்டே வந்து பாருங்கள், இந்த 19,137 இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ரீட்டேஸ்மெண்ட் எடுக்கலாம். ஸோ அப்படி வரல அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ட்ரெண்டு வந்து நல்லா வந்து சூப்பராக மேலே வந்து போகிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது, நான் புரிஞ்சுக்கலாம். ஸோ முக்கியமான லெவலே இந்த கேண்டில்ஸ்ஸோட இந்த லெவல் தான், இது வந்து பிரேக் பண்ணிவிட்டு ரீசஸ்ட் ஆகுது அல்லது சப்போர்ட் எடுக்குது அப்படின்றத வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு. சி பேரில் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ஹையர் வேல்யூ சி பேர் புல்லிஷ் தான் சொல்லுது, சி பேருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் புல்லிஷ் தான் சொல்லுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா R1 சி பேர் S1 இந்த ரேஞ்சில் எங்கே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் கொடுத்தாலும் பையிங் உண்டான வாய்ப்பாக பார்ப்போம். S1 தாண்டி புல் பேக் செல்லிங் கொடுத்தா தான் செல்லிங் உண்டான வாய்ப்பாக வந்து பார்க்கணும். S1 பையிங் கொடுத்தாலும் பையிங்க புல் பேக்கில், CPR புல் பேக் பையிங் கொடுத்தாலும் பையிங்க, R1 புல் பேக் பையிங் கொடுத்தாலும் பையிங்க. S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போட்டால் தான் அது இன்னும் செல்லிங் உண்டான வாய்ப்பாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு தகுந்தாற்போல் உங்களோட கண்டிஷனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவல் 18,887. ஸோ இந்த CPR லெவல் வந்து பாருங்கள், 19,80 வந்து இருக்குது. ஸோ இங்கே 19,130 கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் பக்கமில் வந்துட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா கீழே சப்போர்ட் அடிச்சுன்னா நல்லா மேலே போக வாய்ப்புகள் வந்துருக்கு. இதே நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த அனாலிசிஸ் கூட உங்களோட அனாலிசிஸும் பண்ணுங்கள், செக் பண்ணிட்டு உங்கள் சொந்த முடிவை ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை பயணிப்பீட்டில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.